இந்த டிராகன் செடிங்கிறது வந்து ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது. இதுக்கு வந்து வெயில் தான் தேவை, மேக்சிமம் தண்ணி நிற்க கூடாது. ட்ரிப்பில் வாரத்துக்கு ரெண்டு நாள் கொடுத்தா போதும். ஒரு தூணுக்கு நாலு செடி, ஒரு ஏக்கராவுக்கு வந்து 500 தூணு அப்படின்னும் போது 2000 செடி பிடிக்கும். இப்போ ஒரு தூணுக்கு 10 காய் 5 காய் இருக்கு. ஒரு காயினுடைய சைஸ் வந்து 200 கிராமுக்கு மேல இருக்கு. பேச்ச பேச்சா அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வந்து போட்ட முதலீடு வந்து 2வது வருஷத்துல எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இப்போ இந்த வருஷமே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஒரு தூணுக்கு 10 ஃப்ரூட்ஸ் இருக்கு. நமக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமா இருக்கு சார். மார்க்கெட்டில் இன்னைக்கு இந்த பழத்தோட விலை எவ்வளோங்க? மேக்ஸிமம் வந்து 100 ரூபாய்க்கு கம்மி வராது. அவங்க மார்க்கெட்டிங்கு போயிட்டு அவங்க வந்து பல விதமாக விற்கிறாங்க. வணக்கம். வணக்கம்ணா. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நிறைய விவசாய சார்ந்த பதிவுகளாக இருக்கட்டும், கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான பதிவுகள்னு சொல்லி நிறைய பதிவுகளை நம்ம சேனலில் பதிவு செஞ்சுருக்கிறோம். சரிங்கண்ணா. ரொம்ப நாளாகவே பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சாகுபடியை பற்றி பதிவு பண்ணாமே இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டிராகன் சாகுபடி பற்றி நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு நானுமே ஆர்வமாக இருக்கேன். ஸோ நிறைய பேர் பார்க்குறவங்களும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புகிறேன். ஸோ அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுக்கணும். நம்ம இடம் எங்கே இருக்குது, எவ்வளோ நாளாக இந்த டிராகன் சாகுபடி பண்ணுறீங்க, அதை பற்றி சொல்லுங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம்மா. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு மாவட்டம் இளையங்கனி கிராமத்தில் இருக்கேன். ஓகே. என் பேரை வந்து டொமினிக் சாவியோ, துரைன்னு கூப்பிடுவாங்க. சரிங்க. நான் இப்போ 1 வருஷமாக முன்னாடி வந்து டிராகன் ஃப்ரூட் நடலான்ட்டு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி டிராகன் ஃப்ரூட் செடி இப்போ 1 ஏக்கரா வச்சுருக்கேன். இப்போ வச்சு 1 இயர் ஆகுது. இப்போ வந்து பூ வந்து இப்போ அப்படி லைட்டாக எடுத்துருக்கு. பேட்ச் பேட்சாக எடுக்குது பூவு. சரிங்க. ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எடுத்துருச்சு, 30 கிலோ அளவுக்கு பழம் எடுத்தேன். இப்போ அடுத்த பேட்ச் ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரிங்க. 100 கிலோ அளவுக்கு வரும். இது பேட்ச் பேட்சாக 6 மாதம் தொடர்ச்சியாக நமக்கு வந்து ஈல்டு கொடுக்கும். சரிங்கண்ணா. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய பழ சாகுபடி பண்ணுறாங்க, ஒவ்வொன்றும் ஒரு மெத்தடில் வளர்க்குறாங்க. ஆனால் டிராகன் ஃப்ரூட்டை பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ இது வளர்ப்பு முறை வந்து எல்லா பழ சாகுபடி மாதிரி வருமா, இல்லை இது எப்படி வளர்க்கணும், அதை பற்றி எங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கண்ணா. இந்த டிராகன் செடிங்கிறது வந்து ஒரு கள்ளி வகையை சேர்ந்தது. சரிங்க. இதுக்கு வந்து வெயில் தான் தேவை. அதே மாதிரி வந்து தண்ணியை வந்து அதிகமாக நிற்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நீர் மேலாண்மை வந்து ட்ரிப்பு மூலியமாக தான் கொடுத்தாகணும். வாய்க்கால் பாசனம் சாத்தியம் இல்லையா? வாய்க்கால் பாசனம் சாத்தியம் கிடையாது. சரிங்க. மேக்ஸிமம் தண்ணி அதான் அதிகமாக தண்ணி நிற்கக்கூடாது. தண்ணி நின்னால் வந்து செடி அழுகல் கொடுத்துரும். இந்த மாதிரி ட்ரிப்பில் வாரத்துக்கு 2 நாள் கொடுத்தா போதும். சரிங்க. நமக்கு வந்து சரியாக இருக்கும் வாரத்துக்கு 2 நாள். நமக்கு இந்த ட்ரிப்பு வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு வந்து மானியம் கொடுக்குறாங்க. மானியம் கொடுத்து அவங்க மூலயமா வந்து ரெடி பண்ணி போட்டேன். ஒன்றும் பிரச்சனை கிடையாது நமக்கு. சரிங்க. இப்போ இதை 2 தண்ணி கொடுத்தா போதுமானதுங்க? ஆ, வாரத்துக்கு 2 தண்ணி கொடுக்கலாம். நம்ம வந்து வெயில் எப்படி இதை ஜாஸ்தி வெயில் இருக்குதா அதுக்கு நம்ம 3 தண்ணியும் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வாரத்துக்கு 2 தண்ணி கொடுத்தா போதும். ஓகே. இப்போ ட்ரிப்பில் போட்டிருக்கீங்க, எவ்வளோ நேரம் இது உடனே போதுங்க? இப்போ நான் 1 ஏக்கராவுக்கு வந்து 3 கேட்டால் வச்சு டிவைட் பண்ணி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் 1-2 ஹவர் உடனே போதும். ஏன்னா 1 ஏக்கரா லென்த்தில் இருக்குது. சரி. அதால் வந்து நமக்கு வந்து 2 மணி நேரம் உடனே போதும். இந்த மாதிரி பெட் ரைஸ் பண்ணி தான் வந்து கண்ணை வைக்கணும், செடியை வைக்கணும். சரிங்க. தண்ணி நின்னா வந்து அந்த செடி வந்து அழுகல் ஆரம்பிச்சிடும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய நான் கவனிக்கும் போது மேட்டு பாத்தியில் நடவு செஞ்சுருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மேட்டு பார்த்தீங்கன்னா கூட பெரிய அளவில் பாத்தியில் அமைக்கிறது பார்த்துருக்கோம். ஸோ இது எப்படி பண்ணீங்க, இதனுடைய நடவு முறையை பற்றி சொல்லுங்கண்ணா. இதுனா வந்து இந்த தூண் வந்து நானாவே ரெடி பண்ணி செஞ்சேன். இது 10x8 ஸ்பேஸ் வைப்பாங்க எல்லாருமே. நான் வந்து 10x10 வச்சுருக்கேன். நமக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கட்டும்ன்றதுக்காக. சரிங்க. வச்சுட்டு வந்து இது வந்து ட்ரிப்பு மூலயமா தான் நம்ம வந்து தண்ணீர் பாசி ஆகணும். அப்படிங்கும் போது வந்து நம்ம பெட் ரைஸ் பண்ணி தான் கண்ணு வைக்கணும். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நம்ம வந்து இந்த கீழே பள்ளத்தில் நிற்கிற மாதிரி, அதாவது வடிகால் மாதிரி பண்ணலாம், வடிகால் மாதிரி எடுத்துடணும். சரிங்க. எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி பூரா இதில் நின்றுடும். நம்ம வந்து பெட் ரைஸ் பண்ணோம்னா தண்ணியெல்லாம் அங்கே நிற்காது. இதுதான் மெத்தட், இது நடவுமுறை. சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன் டீட்டெயிலாக. அது வந்து ஒரு தூணுக்கு வந்து 4 செடி. அந்த 4 செடி வந்து மேலே ஏறி வந்து பெட்ரு மேலே வந்து இப்படி அம்ரல்லா ஷேப் மாதிரி வரும். சரிங்க. இப்போ இந்த தூணில் வந்து பார்த்தீங்கன்னா அம்ரல்லா ஷேப் சொல்லியிருக்கீங்க இல்லையா, இது இல்லாமல் வளர்க்க முடியாதுங்களா? அது இல்லாமல் வளர்க்க முடியாதுங்க. இதில் இந்த தூணு ஷேப்பில் வந்து வளர்க்க முடியாது. அந்த ட்ரெல்லிஸ் மெத்தட்னு சொல்கிறாங்க, அது வந்து ரோப் சிஸ்டம். சரிங்க. அந்த மாதிரி வளர்க்கலாம். நான் வந்து இந்த மாதிரி முறையே. ஓகே. இது நீங்களே வந்து வடிவமைச்சிங்களா? ஓகே. இந்த நடவுமுறை பற்றி சொல்லிடுங்களா அப்படியே. இது சார், ஃபஸ்ட்டு வந்து பூமி பதப்படுத்திங்க. பதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மாட்டு எருவு, கோழி எருவு கீழே தூணுக்கு தூணு போட்டுட்டு அதுக்கப்புறம் மண்ணை மடிச்சிருங்க.
மடிச்சிட்டு செடியை வந்து ஒரு தூண் ஒரு பக்கம் ஒன்று நாலு பக்கம் ஒரு நாலு செடி. சரிங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரிப்ளிகேஷன் போடணும். இப்போ இதில் நாலு செடி இருக்குங்களா? ஆமாம், ஒரு தூணுக்கு நாலு செடி. ஒரு ஏக்கராவுக்கு வந்து 500 தூணு அப்படின்னும் போது 2000 செடி பிடிக்கும் ஒரு ஏக்கரா. ஓகே, இப்போ நீங்கள் நடவு செஞ்சது ஒரு ஏக்கருங்களா? ஆமாம், ஒரு ஏக்கர். இப்போ இதில் 2000 செடி. 2000 செடி கரெக்டாக இன்னும் 1 இயர் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நிறைய பூ எடுத்துருக்கு, காய் எடுத்துருக்கு. இந்த வருஷம் வந்து இந்த ஈல்டுக்கு இப்போ மார்ச் டு நவம்பர் என்னுடைய சீசன். சரிங்க. 6 மாதம் இந்த வருஷமே வந்து எனக்கு கமர்ஷியலாக வந்து ஒரு 1/2 டன்லேருந்து ஒரு 750 கிலோ வரலையும் எதிர்பார்க்குறேன். சரிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 வருஷத்தில் ஈல்டு எடுத்துட்டேன்னு சொன்னீங்க. முதல் அறுவடைன்றது 1 வருஷம் ஆகிடுங்களா? இது கரெக்டாக 1 வருஷம். நம்ம ரிங்கை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் நமக்கு ஈல்டு வர ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு ரிங்கில் வந்து நிறைய பூக்களை பார்க்குறோம். ஆமாம். ஸோ இது எத்தனை காய் பிடிக்குங்க இது? இப்போ என் தூணுக்கு வந்து ஒரு 10 காய் 5 காய் எடுத்துருக்கு. சரி, இப்போ நமக்கு அடுத்த முறை பூ எடுக்கக்குள்ளே தான் தெரியும் எவ்வளோ வருது என்னான்னு. இப்போ ஒரு தூணுக்கு 10 காய் 5 காய் இருக்குது. ஒரு காயினுடைய சைஸ் வந்து 200 கிராமுக்கு மேலே இருக்குது. இப்போ நமக்கு வந்து 250 இருக்குது. பேட்ச் பேட்சாக அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, பூ வச்சதுலேருந்து காய் பழமாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்க? கரெக்டாக 40 நாள் ஆகுதுங்க. 40 நாள் பூத்ததுக்கப்புறம் 40 நாள் பழம் அறுவடை பண்ணலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம கமர்ஷியலாக வந்து நமக்கு கிடைக்கும். அது வந்து மேக்ஸிமம் வந்து 1/2 கேஜிலேருந்து 800 கிராம் வரலையும். ஓகே, இருக்கும். ஓகே, இப்போ தான் 2000 செடி வச்சுருக்கீங்க, இதுக்கான பராமரிப்புலாம் என்னென்ன? பராமரிப்பு வந்து நான் வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணுறதால ஃபஸ்ட்டு மாட்டு உரம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் கோழி உரம் கொடுத்தேன், அதுக்கப்புறம் வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் கொடுத்தேன். வேறு எதுன்னு வந்து ஃபெர்டிலைசருக்கு போகலை, இது ஆர்கானிக் மட்டும் பண்ணிகிட்ருக்கேன். சரிங்க. இப்போ இந்த 2000 செடியில் வந்து சொல்லியிருந்தீங்க, இப்போ இதனுடைய விற்பனை வாய்ப்புலாம் எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டை பற்றி நிறைய பேர் வந்து வீடியோக்கள் பதிவு செய்கிறாங்க, அந்த நிறைய இடத்துல வந்து வளர்க்குறாங்க ஆர்வமாக. ஸோ அதனுடைய வளர்ப்பு முறையிலேருந்து விற்பனை வாய்ப்பு எப்படி இருக்குது? ஏன்னா இப்போ முதலில் அறுவடை பண்ணிட்டீங்க, ஸோ மார்க்கெட்டில் வந்து எந்தளவுக்கு எடுத்துக்கிறாங்க இந்த பழத்தை? இது நமக்கு லோக்கல்லே பக்கம் திருவண்ணாமலை மாவட்டம், பக்கத்தில் கள்ளக்குறிச்சி. சரி, நமக்கு லோக்கல் வியாபாரிங்க இருக்கிறதால நமக்கு வந்து அந்த அளவுக்கு கஷ்டம் இல்லை, எடுத்துடுறாங்க வந்து. ப்ளஸ் வந்து இது வந்து இந்த வெயில் காலத்தில் வரக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லோவாயிடும். அந்த டைமில் வந்து நம்ம பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து கிளே பவுடர், கயோலின் பவுடர் வந்து ஸ்ப்ரே பண்ணிடணும். எதனால்? அதை ஸ்ப்ரே பண்ணால் அந்த ஹீட்டு வெயிலினுடைய தாக்கத்தால் அந்த தண்டு வந்து எல்லோ ஆகாது, இல்லைனாக்கா அந்த தண்டு எல்லோவாகி செடி அழிவிடும். சரிங்க. பிப்ரவரி லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த கயோலின் பவுடர் ஸ்ப்ரே பண்ணிடணும். பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிலினுடைய தாக்கம் வந்து கம்மியாக இருக்கும் செடிக்கு. சரிங்க. இப்போ இது நடவு செய்யறதுக்கு முன்னாடி எங்கேயாவது பயிற்சி ஏதாவது எடுத்தீங்களா? எப்படிங்க இந்த பத்தின தெரிஞ்சுதான்? இல்லை, நானும் இந்த மாதிரி உங்கள் சேனல் மாதிரி தான் நிறைய பார்த்தேன். பார்த்து யூடியூப்பில் தான் அவர் சர்ச் பண்ணி அப்புறம் தோட்டம் 2-3 விசிட் பண்ணேன். அப்புறம் விசிட் பண்ணி அப்புறம் நம்ம நண்பர் ஏலிபேர் நர்சரி அவர் மூலயமா கண்ணு வாங்கினேன். ஓகே, இது வந்து தைவான் கிங் ரெட் ரகம், திருச்சி ஏலிபேர் நர்சரி இருக்குது. சரி, நம்ம அவர்கிட்ட தான் வாங்கினோம். ஓகே, இதில் எத்தனை ரகம் இருக்குண்ணா? நாங்கள் நட்டுக்கிறது ஒரே ரகம் தான், தைவான் கிங் ரெட் ஒன்லி தான். ஓகே, இல்லை நான் கேட்கறது என்னென்னா இதில் நிறைய வெரைட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நான் நட்டுக்கிறது அதான், இப்போ ஏகப்பட்ட வெரைட்டி சொல்கிறாங்க, சிஎம்சி வெரைட்டி இன்னும் நிறைய சொல்கிறாங்க. இப்போ இந்த வெரைட்டி ஏன் நட்டு ஏதாவது ஃபிசிக்கல் ரீசன் இருக்கா? இது வந்து நமக்கு வந்து சைஸ் வந்து நமக்கு மெயின், சைஸ் இருந்தால் தான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும் கண்டிப்பாக. அதால் வந்து இது வந்து 1/2 கேஜிக்கு மேலே மேக்ஸிமம் 900 கிராம் வரலையும் வருது. சரிங்க. இது வந்து உள்ளே வந்து ரெட்டு, வெளியே ரெட்டு, உள்ளே ரெட்டு. ஓகே, டேஸ்ட்டு நல்லா இருக்கு, சிஎம்சி வெரைட்டி இருக்கு, இதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கு. ஓகே, மார்க்கெட்டில் ஈஸியாக மூவ் ஆகிடுதுங்க. இது மூவ் ஆயிருக்கு. நமக்கு பக்கத்தில் மாவட்ட திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஃப்ரூட்ஸ் வியாபாரம் பண்ணுறாங்க கண்டிப்பாக, அதனால் வந்து நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது போக போக தான் நமக்கு வந்து அண்ணு கொஞ்சம் அனுபவம் தெரியும். ஓகே, இப்போ வந்து 1 ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருக்கீங்க, இது ஆரம்பத்தில் நடவு செய்யும் போது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் போல தெரியுது. அதுதான் இதில், ஸோ அதை பற்றி சொல்லுங்களேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் இதை ஆரம்பிக்கலாம் அது மாதிரி? அதுதான் மெயின், இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு அதிகம். 1 ஏக்கராவுக்கு வந்து இது தூணு பில்லரெல்லாம் நானே ரெடி பண்ணி செஞ்சதால வந்து எனக்கு கொஞ்சம் 4.5 ஆச்சு, 4.5 லட்சம் ஆச்சு. சரி, இதுவே நீங்கள் வந்து வெளியில் வாங்கி பண்ணுனீங்கன்னாக்கா மேக்ஸிமம் 5.5 வரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து சிமெண்ட் தூண் வந்து அமைச்சிருக்கீங்க, இதெல்லாம் மூங்கில் கழிலாம் பயன்படுத்தி வளர்க்க முடியாதுங்களா? இல்லை, அது வந்து தாங்காதுங்க. இது சிமெண்ட்டு போலே வந்து நமக்கு ஒரு 10 வருஷம் தான் போனாக நமக்கு டேமேஜ் வர வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது சிமெண்ட்டு போலே. சரி, அந்த மூங்கில் கையெல்லாம் வந்து நமக்கு அந்த அளவுக்கு சாத்தியப்படாது. இன்னும் ஒன்று ட்ராலிஸ் மெத்தட் போடுறாங்க, அது வந்து ஃபுல் அடர் நடவு முறை. ஓகே, அது போட உள்ள என்ன பண்ணுதுன்னா வெயிட் ஜாஸ்தி ஏறின உடனே அது கீழே இழுத்துட்டு விழுந்துருங்க, அதை வந்து திருப்பி நம்ம எடுத்து அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு செலவாகும். ஓகே, இது வந்ததுனாக்க நம்ம ஒரு தூண் டேமேஜ் ஆனால் கூட நம்ம வந்து
இதை கரெக்ட் பண்ணி நம்ம மாற்றிக்கலாம். நான் இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்களே செலவு பண்ணியிருக்கீங்க, நீங்களே கல் தூண்லாம் ரெடி பண்ணியிருக்கீங்கன்ற போது 4.5 லட்சம் ரூபா செலவாயிருக்கு. ஸோ இப்போ வந்து எல்லாராலையுமே இதை வந்து செய்ய முடியாதுங்களா? இதை இது செய்யலாம், கண்டிப்பாக செய்யலாம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து இப்போது டிராகன் ஃப்ரூட்டுக்கு மானியம் சப்சிடி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இப்போ நானும் எழுதி கொடுத்துருக்குறேன். அப்படி சப்போஸ் சப்சிடி கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக விவசாயிகள் எல்லாமே செய்வாங்க, மேக்ஸிமம் எல்லாமே செய்வாங்க. இது வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணாக்க விவசாயம் கண்டிப்பாக எல்லாமே பண்ணலாம். இப்போ இங்கே இந்த ஏரியாவில் வந்து எல்லாமே கரும்பு, நெல், மணிலா இந்த மாதிரி தான் பயிர் வைக்கிறாங்க. ஓகே, இது இங்கே வந்து ஆட்கள் கூலி பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை, செலவுகள் அதிகமாகுது, இடுபொருள் அதிகமாக செலவாகுது. சரிங்க, அதால் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணலான்ட்டு நான் ஒரு ஏக்கரா ட்ரை பண்ணியிருக்கிறேன். இது அடுத்த வருஷம் என்னன்னு பார்த்துட்டு நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. சரிங்க, கவர்மெண்ட் சப்சிடி கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுத்தாங்கனாக்கா அப்போ மற்ற விவசாயிங்க பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏக்கருக்கு வந்து 2000 கன்றுகள் நட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இப்போ ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்தடுத்த வருஷத்தில் வந்து எவ்வளோ ஈல்டு எது கிடைக்கும்னு எதிர்பார்க்குறீங்கண்ணா? அதான் சார், இப்போ பேசிக்காக வந்து இந்த வருஷமே நான் வந்து ஒரு 750 கிலோ எடுக்கலான்னு எதிர்பார்க்குறேன். அந்த அளவுக்கு ஆனால் பூ எடுத்துருக்கு, காய் இருக்குது. நமக்கு அடுத்த வருஷம் கமர்ஷியலே கிடைக்கும். நம்ம வந்து போட்ட முதலீடு வந்து 2வது வருஷத்தில் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த வருஷமே வந்து ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஒரு தூணுக்கு 10 ஃப்ரூட்ஸ் இருக்குது. சரி, நமக்கு அடுத்த வருஷம் இன்னும் அதிகமாக இருக்கும் சார். நமக்கு வந்து இந்த தண்டுங்க வந்து இப்போ எல்லாம் சின்ன இலையா தண்டுங்களா, அடுத்த வருஷம் நமக்கு வந்து தண்டு இன்னும் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். சரிங்க, அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரூட்ஸு கமர்ஷியலாக கிடைக்கும். ஓகே, இப்போ இது வந்து எத்தனை வருஷம் வரைக்கும் நமக்கு பயன் கிடைக்கும்? இது வந்து சொல்கிறாங்க சார், நானும் வந்து யூடியூப்லாம் சர்ச் பண்ணி தான் பார்த்தேன், எல்லாம் பார்த்தா அப்புறம் தோட்டத்தில் போய் பார்த்தேன். 10, 20, 30 வருஷம் சொல்கிறாங்க. நமக்கு அந்த அளவுக்கு தேவையில்ல, நமக்கு விவசாயிக்கு ஒரு 10-15 வருஷம் ஈல்டு கொடுத்தா போதும், நமக்கு அந்த அளவுக்கு சரி கட்டிக்கலாம், பராமரிப்பு பண்ணி சரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 20 வருஷன்றதுலாம் நம்ம போனால் தான் தெரியும், பார்த்தா தான் தெரியும். சரி, இப்போ நம்மக்கிட்டே வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக வந்து விற்பனை ஆகுதுன்னு சொன்னீங்க, நம்ம இடத்துல வந்து வாங்கிக்கிறதா சொன்னீங்க. இன்றைக்கி நீங்களே கொடுக்கும்போது கிலோ எவ்வளோ போயிட்டுருக்கு? மார்க்கெட்டில் இன்றைக்கி இந்த பழத்தோட விலை எவ்வளோங்க? நம்மக்கிட்ட வந்து ஆவரேஜாக எடுப்பாங்க சார், ஏ கிரேடு, பி கிரேடு, சி கிரேடுன்னு தரம் பிரிச்சுருவாங்க, அதாவது கிராம் சைஸ் தகுந்த மாதிரி. சரிங்க, நம்மக்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து 1.5 கிலோவுக்கு மேலே வர்றதெல்லாம் வந்து இங்கே வந்து 200 எடுப்பாங்க. அதுக்கப்புறம் படிப்படியாக குறையும், சீசன் டைமில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக வந்ததுனாக்கா ஒரு 150, மேக்ஸிமம் வந்து 100 ரூபாய் கம்மி வராது பழம் ஒரு கிலோ. 150 ரூபாய் 200 ரூபா வரலையும் நம்மக்கிட்ட இங்கேருந்து போகிறாங்க. அவங்க மார்க்கெட்டிங்கில் போயிட்டு அவங்க வந்து பல விதமாக விற்கிறாங்க, கிலோ 400 ரூபாயும் விற்கிறாங்க. சரி, ஒரு பழனுடைய விலையை 100 ரூபாய் தனியாக பீஸாக விற்கிறாங்க, பல விதமாக மார்க்கெட்டிங் அவங்க பண்ணுறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட வந்து கொள்முதல் பண்ணுறது வந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரலையும் பண்ணுறாங்க. ஓகே ஓகே, இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட்டுக்கு வந்து எப்பயுமே ஒரு நல்ல விலை இருக்குது, ஒரு காஸ்ட்லியான ஃப்ரூட்டாகவே இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு. எதனால் இந்த ஐப் இருக்குது, எதனால் இவ்வளோ விலை விற்கிறாங்க, அப்படி என்ன தான் இருக்குது இந்த பழத்தில்? இதில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகமாக கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பழத்தில். ஆமாம், இந்த பழத்தில் சரிங்க, சுகர் பேஷண்ட்டு, கேன்சர் செல்கள் வளராத தடுக்கிறதுக்கு, அதாவது வந்ததுக்கப்புறம் இல்லை வளராத தடுக்கிறதுக்காக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, நிறையா சொல்கிறாங்க. நம்ம அந்த அளவுக்கு இன்னும் அது அரேஞ்ச் பண்ணி பார்க்கல, ஆனால் நல்லா இருக்குது ஃப்ரூட்ஸ். இன்னும் ஒன்று வந்து நமக்கு வந்து ஸ்டமக் க்ளீன் பண்ணும், நல்லா நமக்கு கொழுப்புக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுக்கும். டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னாக்கா நல்லாவே இருக்கும் உடம்பு ரிசல்ட்டு. ஓகே, நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க? கண்டிப்பாக. சரிங்க, நான் இவ்வளோ நேரம் வந்து டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றி நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் இதை பற்றி தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கானே? இப்போ விவசாயிங்க வந்து டிராகன் ஃப்ரூட்டை பற்றி எல்லாருமே இப்போ வந்து ஆராய்ச்சி பார்க்குறாங்க. ஓகே, அதனால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே எல்லாம் யூடியூப் சேனலில் பார்த்து அவங்களே நல்லது கெட்டது என்னென்னு தெரிஞ்சுக்குவாங்க. ஆனால் இந்த பயிரை வச்சதுக்கு பொறுமை வேணும், நம்ம வந்து வச்சோம் அதாவது உடனே நம்ம வந்து எடுக்க முடியாது, ஈல்டு கிடைக்கல ஐயோ அப்படின்னு ஒரு வந்து ஒரு விரத்தி அடையக்கூடாது. நமக்கு 2 வருஷம் வெயிட் பண்ணணும், 2 வருஷம் வெயிட் பண்ணோம்னா நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். சரி, இதுக்கு முன்னாடி என்ன பயிர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா? இதுக்கு முன்னாடி நான் நெல், கரும்பு வழக்கமாக பண்ணுறேன், வழக்கமாக பண்ணுறதான் பண்ணிட்டு இருந்தேன். நமக்கு பக்கத்தில் சுகர் மில் மீன் திரைப்பட்டு இருக்கு. சரிங்க, அதெல்லாம் கரும்பு தான் ஜாஸ்தியாக இருந்துட்டு இருந்தது. அது நமக்கு வந்து இப்போது வெட்டு கூலிலாம் அதிகமாகிட்டதுனால நமக்கு இதில் வந்து சரியாக முதலீடு எடுக்க முடியல. ஓகே, அதால் ஒரு டிராகன் ஃப்ரூட் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு புது முயற்சியில் இறங்கி விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து புதுசாக வந்து இயர்லி பார்ட்னர்ஸில் வாங்கியிருந்தா சொன்னீங்க. ஆமாம், ஸோ அவங்க வந்து கன்று கொடுத்ததுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் என்ன மாதிரிலாம் சப்போர்ட்லாம் கொடுக்குறாங்கண்ணா? அவங்க கன்று கொடுத்ததுலேருந்து இது வரையும் நம்ம தொடர்பில் தான் இருக்கிறாங்க. சரிங்க, ஒவ்வொரு மாதமும் இது எப்படி இருக்குது, என்ன அந்த பங்கசம் வராத பார்க்குறதுக்கு, அதுக்கு மருந்து கொடுக்குறது, இந்தந்த டைமில் இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு இதுவரையும் தொடர்பில் தான் இருந்துட்டு இருக்காங்க. அதை பற்றி பிரச்சனை கிடையாது, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா கூட நம்ம ஃபோன் பண்ணி கேட்டாக்க இதுக்கு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நமக்கு கைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே,
அவங்க கண்ணுக்கு கொடுத்துட்டு நம்ம அதை ரெண்டாவது அவங்க திரும்பி பார்க்குற மாதிரி இல்லை, நல்லா கரெக்டாக நமக்கு இப்போ ஃபாலோ பண்ணிட்டுருக்குறாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சரிங்க, இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ வந்து புதுசாக ஆரம்பிக்கிறவங்க, ஒரு மாற்று விவசாயம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரியான பயிர்களை முயற்சி பண்ணலான்றது உங்கள் பேச்சுலேருந்து தெரியுது. என்ன ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி பொறுமன்றது எல்லா தொழிலையும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது டிராகன் ஃப்ரூட்லேயும் அதிகம் இருக்கணுன்றது நீங்கள் பேசுனதில் தெரியுது. ரொம்ப நன்றிண்ணா, இவ்வளோ நேரம் உங்களுடைய தகவலை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளை வந்து பேட்டி எடுத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றிண்ணா, நன்றி.